தமிழ்நாடு முன்னாள் ஆளுநரும் ஆந்திர முன்னாள் முதலமைச்சருமான கே ரோசையா உடல்நலக்குறைவால் ஐதராபாத்தில் இன்று காலமானார். அவருக்கு வயது 88. அவரது மறைவுக்கு குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். ஆந்திர மாநில அமைச்சரவையிலும் பல்வேறு முக்கிய பதவிகளையும் வகித்தவர். ஆந்திர பிரதேசத்தின் மறைந்த முன்னாள் முதலமைச்சர்கள் விஜயபாஸ்கர ரெட்டி, YS ராஜசேகர ரெட்டி ஆகியோருடன் மிக நெருக்கமான நல்லுறவை கொண்டிருந்தவர் ரோசையா. ராஜசேகர ரெட்டி மறைவுக்கு பின்னர் ஆந்திர மாநிலத்தின் முதலமைச்சராகவும் பதவி வகித்தார். கடந்த 2011 ஆண்டு முதல் 2016 ஆண்டு வரை தமிழக ஆளுநராக பதவி வகித்தவர். ஓய்வுக்கு பின்னர் அரசியலில் இருந்து ஒதுங்கியிருந்தார். இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக உடல்நலக்குறைவால் சிகிச்சை பெற்று வந்த அவரது உயிர் இன்று காலை பிரிந்ததாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்தனர். கே ரோசையாவின் மறைவிற்கு குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு இரங்கல் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், தமது நீண்ட கால நண்பரும் அரசியலில் நீண்ட அனுபவம் கொண்டவருமான ரோசையா அனைவரது அபிமானத்தையும் பெற்றிருந்தார் என தெரிவித்துள்ளார். அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், ரோசையாவின் மறைவு தமக்கு வருத்தத்தை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். முதலமைச்சராக இருந்த போதும் ஆளுநராக பதவி வகித்த போதும் அவருடன் பலமுறை கலந்துரையாடல் நடத்தியதை நினைவு கூர்ந்துள்ள பிரதமர், பொது வாழ்க்கையில் அவரது பங்களிப்பு நினைவு கூறப்படும் என்று கூறியுள்ளார். தெலங்கானா ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் ரோசையாவின் மறைவு செய்தி அறிந்து மனவேதனை அடைந்துள்ளதாக கூறியுள்ளார். மிக உயர்ந்த பதவியில் இருந்தாலும் எளிதில் அணுகக்கூடிய தலைவராக விளங்கியவர் என்றும், அவரை நூற்றாண்டு காலமாக தென்னிந்திய அரசியலில் தொடர்ந்து பயணித்தவர் என்றும், ஆந்திர மாநிலத்தில் அதிக நாட்கள் அமைச்சராக பதவி வகித்து சாதனை புரிந்தவர் என்றும் கூறியுள்ளார். அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவிப்பதாக அவர் கூறியுள்ளார். தமிழக ஆளுநர் RN ரவி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், ரோசையாவின் மறைவு செய்தி அறிந்து அதிர்ச்சி அடைந்ததாக தெரிவித்துள்ளார். மூத்த அரசியல் தலைவரான அவர் ஆந்திர மாநிலத்தின் நிதியமைச்சராக இருந்து 16 முறை பட்ஜெட் தாக்கல் செய்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஆந்திர மாநில முதலமைச்சராகவும் தமிழக ஆளுநராகவும் சிறப்பாக பணியாற்றிய அவரது மறைவு நாட்டிற்கும் ஆந்திர மாநிலத்திற்கும் பேரிழப்பு என்று குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் MK ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், ரோசையாவின் மறைவு வேதனை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். மிக நீண்ட அனுபவமும் ஆற்றலும் கொண்ட அரசியல் தலைவராக திகழ்ந்தவர் என்றும், அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் ரோசையாவின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர்.